வழிதாங்கி ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படிங்கறது வந்து உண்மையாக எனக்கு புரியல. எமோஷனல் ஈஸியா வரும். ஆனா அட வச்சாப்ல இந்த வருஷத்துல பார்த்த சிறந்த படம் இந்த படம். எங்களுக்கு புல் அறியுது ஒவ்வொரு சீனும். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் நாவி ஸ்டுடியோஸ் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை இன்று முதல். யாரா இருந்தாலுமே அழுதுருவாங்க. இவ்வளவு வழி தாங்கி ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படிங்கறது வந்து உண்மையாக எனக்கு புரியல. நீங்க உங்களுடைய எமோஷன் வந்து அதெல்லாம் ஈஸியா வரும். ஆனா அடவு ஸ்டாப்ல ஆமா அடவு ஸ்டாப்லான்னு முடிஞ்சிச்சு. அந்த படத்துல வந்து அழுகில் கடைசியா எண்டு வந்து அழுகில முடிச்சாப்ல அழுதுட்டோம் அவ்வளவுதான். ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இந்த படத்தை எவன் மொக்கம் சொல்றவனோ சத்தியமா ரொம்ப படம் பாக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாதவன் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் போர் அடிக்கும் சொல்லிட்டு உட்காந்துட்டு போறான் பாத்தீங்களா, அவன் மட்டும்தான் மாரி எல்லாம் பேசுவான். எல்லாம் படத்தையும் சத்து சத்து போதும். இந்த வருஷத்துல பார்த்த சிறந்த படம் இந்த படம். மாரி செல்வராஜ் நீங்க எல்லாம் சாதி படம் சாதி படம் சொல்றாங்க, அதுல ஒரு துளி கூட கிடையாது. இது அரசியலே கிடையாது. இது தான் பட்ட கஷ்டத்தை வெளிப்படுத்திருக்கப்பல அவ்வளவுதான். இது அரசியல் கிடையாது. கடைசி 15 நிமிஷம் நம்ம மனசை ஒழுகிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் இன்ட்ராக்ட் பண்ண வச்சிருந்தாரு. அது அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அந்த நுவான்சஸ்லாம் ரொம்ப கிளீனாக தெரிஞ்சிருந்தது. அவர் எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைக்குள்ள இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு புல் அறியுது ஒவ்வொரு சீனும் வந்து செம்ம எஃபெக்டில் கொடுத்துது. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து வேற. காஸ்டிங் சான்ஸ் இல்லைங்க, சான்ஸ் இல்லைங்க. காஸ்டிங் செம்ம எக்ஸ்ட்ராடினரி உள்ள பிரில்லியன்ஸ், பீக் ஆஃப் பிரில்லியன்ஸ் அந்த மாதிரி எது வேணால் சொல்லாங்க. செம்ம படம், செமத்தியாக இருக்கு, எக்ஸலண்ட். இந்த அளவுக்கு யாராலும் பண்ண முடியுமோ நான் தெரியல. எதுனா ஒரு சின்ன இடத்துலேச்சு கொஞ்சம் இதுவாகிடும். படம் முழுக்க ஒரு சின்ன இது கூட இல்லை, அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. எப்பவுமே வந்து எமோஷனல் எடுக்க மாட்டார். இந்த படத்தில் வந்து செதற விட்டுருக்காரு. தியேட்டரில் உள்ளே போகும்போது ஆடியன்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு. அதே போல் வந்து டைம் போனது தெரியல, படம் முடிஞ்சு எழுந்து வரணுமான்ற மாதிரி வச்சேன். ஏன்னா இன்னும் டைம் பார்க்குறேன், 2.5 ஹவர் போயிருக்கு. அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருங்க. அரசியல் மதம் ஜாதி இதில் எதுவுமே வந்து கலப்படம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஒரு மனுஷனோட வழியை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஆரிய சொல்லுரேஜா அப்பா அவரா இந்தமாரி ஆங்கிள் எடுத்திருப்பாரு அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக அண்ணனுக்கு வந்து அவார்டு தான் கொடுக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது வாழ்கிற இடத்துல இல்லை வாழ்கிற விதத்தில் இருக்குது அப்படிங்கிறது அண்ணன் திட்ட தெளிவாக காட்டிருக்காப்புல. எப்படி எங்கே வாழ்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி அண்ணன் வந்து சிறப்பாக பண்ணிருக்காப்புல. ஆனால் அழுகி வழிகளை உணர்ந்துட்டார் அவனால தான். கண்டிப்பாக மாரி செல்வராஜ்னா அதான் அவர் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல. முதல்ல வந்து வாழையை பாருங்கள், ரெண்டு கர்ணனை பாருங்கள், மூணு வந்து பெரியார் மருமலை பாருங்கள், நாலு வந்து பாமண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கரெக்டாக பொருத்தமாக இருக்குது அவருடைய சொன்ன வார்த்தை, கரெக்டாக வந்து பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை சத்தியமாக நினச்சே பார்க்கல இப்படி ஒரு இதுன்னு. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா. மீதி மூணு படத்தில் அரசியல் பேசினாப்புல, இந்த படத்தில் அரசியல் பேசலை. அவர் தான் பட்ட கஷ்ட வழியை உணர்ந்திருக்காப்புல அவ்வளோதான். அதான் ஒருத்தன் வழியை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த டைம் வந்து மீண்டும் அனுபவத்தை அனுபவம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்களா, அந்த அனுபவத்தை கரெக்டாக செஞ்சிருக்காப்புல. அந்த சிறப்பாக பண்ணிருக்காங்க. இதில் நடிப்புக்கு மிஞ்சுமே என்னண்ணா, அந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட் சிறப்பாக பண்ணிருக்காப்புல. நான் தம்பிங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். லாஸ்ட்டில் ஃபுல்லாக சைலண்ட் தான். யாருமே சில படத்துலலாம் சிரிச்சுட்டு போவாங்க பேசிட்டு. அந்த அந்த படத்துல இருந்து அவங்க வெளியே வரல, வெளியே வரும்போது வர இருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கேயுமே லேக் இல்லை, ஃபுல்லாக மியூசிக்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் பையன்றதோடு நான் வந்து மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு தான் பார்த்து பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்க்கும்போது வந்து உங்கள் நடிகர்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்க, நீங்கள் கதைக்குள்ளே போயிடுங்க. சில பேர் வந்து அழுதுட்டாங்க. அவர் லைஃப்பில் நடந்த கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அவரே சொல்கிற மாதிரியே லைவில் பார்த்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. உண்மை சம்பவத்தை யாராக இருந்தாலும் எடுத்து கொடுத்தோன்னா அந்த சம்பவத்தை வந்து நிறைய பேர் சில பேர் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தாங்கன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படமாப்பா அப்படிப்பா அப்படின்னு தட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீன் பையும் மியூசிக் வச்சும் சரி கிளைமேக்ஸும் சரி ஒவ்வொரு சிங்கிள் ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பக்கவா எடுத்து குத்திருக்காரு. சொல்ல முடியல, அதனால அப்படி நல்லா நடி நல்லா எழுதியிருக்காரு, நல்லா டைரக்ட் பண்ணுறாரு. சந்தோஷ் நாராயண கிட்ட மியூசிக்கும் சரி, மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண போட்டாலும் சரி போடலனாலும் சரி இந்த கதை வந்து ஒர்த்து வேற லெவல்லாம். நீங்களாம் ட்விஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஒரு குழந்தைங்க வந்து அந்த சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, சாப்பாடு கொடி இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்க ஹீரோ வச்சு எடுக்காதீங்கன்னா நீங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் நீங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். அவன் அவன் கையால் வந்து உழைச்சா நல்லாயிருக்கும். இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நம்ம வந்து வாழ தேவையில்லை. பார்க்க வேண்டிய படம் எல்லாரும். மியூசிக் தாண்டி பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லைக் ரொம்பலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆடியன்ஸ் டூ எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க சொல்லலாம். ஒரு மனுஷனோட பயோபிக் வந்து இவ்வளோ ஆழமாக இவ்வளோ அழுத்தமாக இருக்குங்கிறது அவங்க இருக்கும், பட் இப்படி காட்ட முடியுமான்னு யாராலையும் பண்ண முடியாது. அது ஒரு கேள்விக்குறி தான்.
கிளைமேக்ஸ் வேற லெவல்னா சரியான டச் அது வேற லெவல். அது என்ன சொல்றது, நம்ம சிம்பிளா ஒரு பொருள் நினைக்கிறோம், அது வந்து வேற லெவல்ல இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கல. அவ்வளவு எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு படம். பாட்டாளி வர்க்கத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் நடக்கிற விஷயத்தை மிக எளிமையா மக்களுக்கு என்ன புரிய வைக்கிறது சொல்லிட்டாங்க. அது பயங்கரமா இருக்கு. நீங்க சாதியை திணிக்கிறாங்க கிணிக்கிறாங்களோ ஒண்ணுமே கிடையாது. அதில் நீங்க பார்க்க வேண்டியது கண்ணெல்லாம் பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப எமோஷனலாவே இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு ஒரு ரூபா அப்படின்னு அந்த படத்துல, இந்த படத்துல இந்த கதை தான் அந்த ரூபாக்காக இவ்வளவு உயிர் போயிடுச்சுன்றது ரொம்ப இதா இருக்கு. வருத்தோடு யாரும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல. திவ்யா துரசாமி, கலையரசன், அப்புறம் அந்த இவராக நடிச்சிருக்கிறாங்க, அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சானாவோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவரோட சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், நாவி ஸ்டுடியோஸ், ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை இன்று முதல்.